வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா M10 14 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுவும் ஹெட் ஷாட் எப்படி ஒன்ட்டாக படிக்கிறது. எனக்குலாம் சுத்தமாகவே வர மாட்டேங்குது, எவ்வளோத்துக்குனாலும் பாடி ஷர்ட் தான் உழுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். கில் மாண்டேஜ்லாம் போட்டிருக்கேன், அது எடுக்க தான் ஒரு பல வருஷம் ஆச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணதவங்க லைக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெட் ஷாட் வந்திருக்கும், நிறைய ஹெட் ஷாட் ட்ரிக்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹெட்ஷாட் அசால்ட்டாக ஒன்ட்டாக படிச்சுட்டு ராய் ஸ்டார் மாதிரி அடித்த உடனே போயிட்டே இருக்கலாம். ஈஸி, செம்ம ஈஸியான ஹெட்ஷாட்டு ட்ரிக்கு, சரி ட்ரிக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ஓடணுன்னா எனிமியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஷார்ட் ரேஞ்ச் எதுவுமா சும்மா இருந்தீங்கன்னாக்கா அவன் பலாருன்னு ஒன்று அடிச்சு போட்டு போடுவான். கரெக்டாக எய்மை கிரவுண்டில் வச்சவங்க, ரைட் சைடு வைப்பீங்களா ரெட் சைடு லெஃப்ட் சைடோ? நான் லெஃப்ட் சைடு தான், எனக்கு என்னென்னு தெரில. லெஃப்ட் சைடில் வச்சாக்கா அடி உழுவுது, ரைட் சைடு நீங்கள் வச்சிங்கனாக்கா அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக அந்த எனிமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சவங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே நேராக துணியாக லிமிட்டட் டைம், அதோ ஒரு எப்படின்னாக்கா ஒரு செகண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி தூக்கணும். ரொம்ப லாங்கில் இருந்தாக்கா ரொம்ப வேகமாக தூக்கணும், கிட்ட இருந்தாக்கா கொஞ்சம் வேகமாக இருக்கணும். அந்த மாதிரி இது வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக தூக்கணும். ட்ராக் இக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த ஃபிஸ்ட்டு பவர் கிட்டே தான் போயிருக்கேன் கை. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப மேலே போயிருக்கும், அது நான் வச்சேன்னா டேப்ஸ் வச்சேன்னா என்னன்னு தெரில. சரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கெஸ் பண்ணணும். இப்படியே ஓடிட்டு இருந்தால் இந்த சைடு தான் ஓடுவோம் அப்படிங்கிறனால நான் இந்த சைடு தூக்குறேன்னு பாருங்களேன், ட்ராக் பட்டன் பாருங்கள் எந்த சைடு தூக்குறேன், கரெக்டாக அந்த எனிமியோட நேராக தூக்குறேன்னா ஓகே. இதுக்கு என்ன ஸ்கின்னு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் கடைசியில் சொல்கிறேன், கடைசியில் நான் சொல்ல மாட்டேன், இப்போயே சொல்லிடுவேன். ஏன்னா அது வந்து அங்கே கிளிப்பு அங்கங்கே சொறி வச்சிரு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இது வந்து கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்குலாம் சரியாக யூஸ் ஆகும். கிராஸ் ஃபயர்னால் நம்மளுக்கு அதான் பழக்கப்பட்ட விஷயம் வச்சு எனக்கு சொல்கிறேன்ப்பா உங்களுக்கு எப்படின்னு தெரில. அந்த எனிமியை கண்டுபிடிச்சினேன், கண்டுபிடிச்சி அங்கே உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரா இறாரா பாடி ஷர்ட் இந்த பண்ண கரெக்டாக செஸ்ட்டு இல்லைனா நெக்கு கழுத்துக்கிட்டே வச்சுவாங்க, கரெக்டாக வச்சுட்டிங்கனாக்கா அவ்வளோதான். அப்புறமேல சஜக்னு ஒரு தூக்கு தூக்குனீங்கன்னா கன்ஃபார்மாக ஹெட் ஷாட்டு, இது 100% கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ட்ராக் பண்ணும்போது கூட நீங்கள் ரொம்பலாம் தூக்குவோம்னா ஓரளவு தூங்கினாலே போதும். இதுவும் M1887 இதே ட்ரிக் யூஸ் பண்ணால் சரியான டெக்னிக் இது. M1887 இன்னொருத்தவங்க நினைக்கிறா பாருங்கள், அப்போ இத்தவங்களுப்பையா அவனையும் ஒரு ஹெட்ஷாட் அடித்து படுக்க போட்டுறான், ஹெட்ஷாட் அடித்து மாட்டே ஆக்கி விட்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டால் படுத்துட்டான். ஒன் ஷாட் தான், அழகாக அடிக்கலாம் நீங்கள், செம்ம ஈஸி. இது வேறு லெவலில் ஒர்க் ஆகும் கன்ஃபார்ம். இந்த இப்போ பார்த்தீங்களா இது என்ன, இதுதான் நல்லா எல்லாருமே கன்ஃபார்மாக இந்த கிரவுண்டில் வச்சே எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள், எல்லா கன்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக ஹெட்ஷாட்டுவோம். அதுவும் ஷார்ட் கனில் முக்கியமாக நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் ஸ்லோவாக தூக்குவோம், ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங்கில் இருக்கானா எல்லா கண்ணுக்குமே இந்த மாதிரி லாங் ரேஞ்சில் இருந்தாக்கா ஸ்லோவாக தூக்குனாக்கா கன்ஃபார்மாக ஹெட்ஷாட் விழுவோம். ரொம்ப இதோட லாங்கில் இருந்தாக்கா ஏற்கனவே சரியாக விழுவோம், செமையாக அடிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்களா ஒரே அடியில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஒரே நேரம் நிற்கிறாங்களா, அது என்னமோ ஃப்ளூக்குள்ளே ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு. ஆனால் ட்ராக் கரெக்டாக பண்ணியிருப்பேன் பாருங்கள், கரெக்டாக நான் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் விளாட விளாட ட்ரைனிங்கில் போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேருந்து எங்கே அடித்தா ஹெட்ஷாட் விழுது, பின்னாடி போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் கன்ஃபார்ம் வரும். இப்போ பாருங்கள் இவனுக்கு வந்துச்சா, இப்போ பாருங்கள் 110 110 ஹெட்ஷாட் சரி ஈஸி. இது இதையும் நான் கிரவுண்டில் வச்சு செஞ்சு பார்ப்பேன், இல்லைனாக்கா ரெட் ஆட் வர வரைக்கும் வெயிட், ரெட் ஆட் அந்த ரெட் கலர் பாயிண்ட் வருதுல அது வரையும் அது வச்ச உடனே தூக்குவோம் ஹெட்ஷாட் விழுந்துடும். ஏன்னா ரெட் கலர் இருந்தால் தான் உங்கள் அவன் மேலே படம், இல்லைனா சல்லுன்னு தூங்கினாக்கா அவன் மண்டையை தாண்டி அப்படியே ரெட் அந்த வெள்ளை கலரே அப்படியே நிற்கும், அப்படியே உங்களுக்கு ஹெட்ஷாட்டை விழுவாது, சரி கடுப்பாகும். அந்த மூமெண்ட்டு தான் வேறு லெவல் கடுப்பாகும். சரி ரைட்டு, இதில் கில் மாண்டேஜ்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த ட்ரிக் வந்து அவன் மேலே ஏறி வந்தாலே ஹெட்ஷாட் விழுவோம். இது வந்து நம்ம பின்னாடி போய்க்கணும், எனிமையை பார்த்தோன்னே நீங்கள் கிட்டக்க இருந்தால் கூட க்ளோவால் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு அடிச்சிங்கனாக்கா கொஞ்சம் சரியான ஹெட்ஷாட் விழுவோம், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. இப்போ பாருங்கள் இவன் அந்த பையன் ஓடிட்டு இருந்தான், இன்னொருத்தவன் அங்கே அந்த சைடு நிற்கிறானா அவனை பார்த்துட்டு இருந்தான், இவன் முடியாது இருந்தான், சரி ரைட்டா வாடா 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 தூக்கி வரணும்னு தூக்கி விட்டேன். இப்போ நீங்கள் இதில் எப்படி தூக்கிடணுனாக்கா அவன் கீழே குதிச்சானு தூக்கணும், எல்லாம் வரும்போதே தூக்கணும். ஓகே, என்ன ஸ்கின் ஓகேனாக்கா இந்த ஸ்கின்னு டபுள் ரேஞ்சு ஒரு டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் குறையுது. இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த M1 பக்கத்தில் உள்ளதும் கரெக்டாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஸ்கின் இல்லாமலே இது ஒர்க் ஆகுங்கிறது தான் என்னோடய விதிமுறை சி என்னோடய
ஏதோ சொல்லிக்கலாம்ப்பா. ஓகே, இந்த இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு கில்மாண்டேஜை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன், ஃபுல்லாக ஹெட்ஷாட் கில்மாண்டேஜ் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. Hey yo, Nash, gang shit, go crazy. RPG to GMS. Gang, 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 gang. Them bullets rain. If my mans fall down, he say no names. Respect the game for my niggas in the chain gang. Behind the cage, we gon' blow up back a day. Yeah. The streets my safe, yeah. Gang, 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 gang. I'm spitting pain. My big bro is twirling gang bang. It's just a phase. In the spot, we got the blangs. So swipe the face, couple bands up on the chain. The band on my feet up. They just go hate, they can't beat us. Foreign is all of the cars when we link up. Exclusive designer, that's Dio. We pop the ones that the girls wanna see more. Oh, my little uncle can see more. More than the streets, and yeah, I boost the ego. My shit gon' blast to the speaker. I'm number one, I don't pay for a feature. Oh, she hold it down, she a keeper. She put it on for the gang like Lakeisha. CG uncle, he gon' hit like Serena. Garbo gon' play with the rocks like he Venus. I am the goal, there's no need for repeating. Rerunning now, please don't make us repeat it. Brody got luck for the Nina. We put it on in the streets, they can't beat us. Put my soul in this like Aretha. Working, I'm slaving, I don't need a breather. K-Rick in the spot, we won't deal. Peace gonna flock, coming from Rio. And my little man's gonna re-up. I call up Aggie, we gettin' in breach mode. Gang, 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 gang. Them bullets rain. If my mans fall down, he say no names. Respect the game for my n***s in the chain gang. Behind the cage, we gon' blow a bag a day, yeah. The streets my safe, yeah. Gang, 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 gang. I'm spitting pain. My big bro is twirling gang bang. It's just a phase. In the spot, we got the blangs. So swipe the face. Couple bins up on a chain. Out. Wish Ori was here, but he took another route. She got me thinking, is that coming out? And Taji had called me and said that I got it. Wavy had showed me gorillas and goblins. From with the n***a that's killing and robbing. I'm from the 30s and 50s when they knew you shooting. But they's not going to no talking. Clock me the bitch, I'm talking. That's your homie, oh damn, he was talking. If I call Bam Bam for a problem, he solve it. Call Shaq Shaq for a beat, it's a new hit. It's a new hit. If I called you for a 10 away, it's a new dream. Bonds and spade on my chest, got shot by Cupid. 550 bands make it go stupid. 2-3 bands make it feel ruthless. Mom's in pain, so I wrote some new shit. When we gang, we go see millions. I said, gee, who owned them buildings? Packing, shipping, drugs was dealing. I did wrong before I was stealing. Safe to say that I learned my lesson.